நேர்கள் அனைவருக்கும் நலமான வணக்கங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் கவலைப்படுகின்ற நிறைய பேர் பயப்படுகின்ற ஒரு விஷயமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்குறோம் எங்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சார் சர்க்கரை நோயை நீங்கள் குணப்படுத்த முடியுமா இன்னும் நிறைய பேர் பயந்து போய் வருவாங்க சார் ரத்தம் செக் பண்ண திடீர்னு சர்க்கரை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க எப்படி சர்க்கரை நோயை குணப்படுத்துவது சர்க்கரை நோயை பக்க விளைவுகள் இல்லாமல் எவ்வாறு காப்பாற்றுவது சர்க்கரை நோயை விட அதனால் ஏற்படுகின்ற நரம்புகள் கண்கள் அதே போல் சிறுநீரகம் இதயத்தில் ஏற்படுகின்ற இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எவ்வாறு நம்ம கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு நிறைய பேர் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தினசரி ஒரு மூலிகை ஆரோக்கியத்திற்காக தினசரி ஒரு மூலிகையை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்துவது அல்லது உணவாக பயன்படுத்துவது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நெல்லிக்காய் மற்றும் மஞ்சள் இந்த இரண்டு மூலிகைகளை ஒன்றாக சேர்க்கும்போது அது சர்க்கரை நோயையும் அதே போல் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளையும் சர்க்கரை நோயுடைய தம்பி நோயான இரத்த அழுத்தம் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை எவ்வாறு தடுக்க குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் நெல்லிக்காய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் தெரியாதவர்கள் எந்த நாட்டினருமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இந்தியன் கூஸ்பெரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்கிறது முழு நெல்லிக்காய் இதுதான் நம்ம முழு நெல்லிக்காய் அதே போல் மஞ்சள் எந்த மதத்தினவராக இருக்கட்டும் எந்த இனத்தினவராக இருக்கட்டும் எந்த நாட்டினவராக இருக்கட்டும் சமையலில் மஞ்சள் போடாத ஒரு சமையல் அப்படிங்கிறதே இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லணும் மஞ்சளை பற்றி குறிப்புகளும் மஞ்சளை பற்றிய ஆராய்ச்சிகளும் மஞ்சளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து அவை எவ்வாறு உடலை பலப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைய 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 நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நிறைய ஆராய்ச்சிகள் மஞ்சளுடைய குணம் அந்த குணத்தினால் உடலில் ஏற்படுகின்ற நல்ல விஷயங்கள் சர்க்கரை நோய்க்கு எப்படி உதவுது கொலஸ்ட்ராலை குறைக்க எப்படி உதவுகிறது இதயத்தை தசைகளை பாதுகாக்க எப்படி உதவுகிறது மூளையில் ஏற்படும் அழுத்தங்களை குறைக்க எவ்வாறு உதவுகிறது கால் எரிச்சல்களை குறைக்க எவ்வாறு உதவுகிறது புற்றுநோயை எவ்வாறு தடுக்கிறது அலர்ஜியை எவ்வாறு தடுக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ மஞ்சளும் நெல்லிக்காயும் எவ்வாறு சர்க்கரை நோய்க்கு உதவ போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன இரண்டே இரண்டு பொருட்கள் முழு நெல்லிக்காய் அதே போல் மஞ்சள் ரெண்டே ரெண்டு தான் மஞ்சள் இல்லாத வீடே கிடையாது நெல்லிக்காய் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காவை எடுத்துங்க அதை என்ன பண்ணுங்க சிறு சிறு துண்டுகளாக நம்ம வெட்டிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நெல்லிக்காவை மட்டும் பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காவில் இந்த செதில் செதிலாக இருக்கக்கூடியதை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கலவையே நான் கொஞ்சம் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நான் வந்து ஒரு மிக்சரில் போடுறேன் அதன் பிறகு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றணும் ஏன்னா நெல்லிக்காயின் நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் நம்ம அரைச்சோன்னா பேஸ்ட் ஆகுமே தவிர சாறு கிடைக்காது அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துட்டு அந்த நெல்லிக்காயோட தசைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம போடுறோம் அதை வந்து நல்லா மிக்ஸியை மூடிட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா சுத்த போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் முழுவதும் அரைந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிட்டதை நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி சாரே நமக்கு வந்துருச்சு இந்த சாறுகளை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நெல்லிக்காவை அரைத்து எடுத்த சாறு அந்த சாறில் இந்த ஒரு சாறையும் நான் முறையாக சேர்க்குறேன் ஸோ ஒரு நெல்லிக்காயை எடுத்து கொட்டையை எடுத்துட்டோம் கொட்டையை எடுத்த நெல்லிக்காயை ஒரு மிக்சரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு நிமிஷம் அரைச்சோம் அரைச்ச உடனே அந்த நெல்லிக்காய் நமக்கு சாராகி விட்டது அந்த சாரை மட்டும் நான் எடுத்துட்டேன் ஏன்னா நெல்லிக்காயில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து ஃபைபர் இருக்காது சரிங்களா இப்போது ஒரு நெல்லிக்காயுடைய சாரை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் வந்து அது கூட கொஞ்சம் மஞ்சளை சேர்க்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்பூனுன்னு சொல்லுவோம் பொதுவாக சர்க்கரைலாம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டீஸ்பூன் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை எடுத்து அதை இந்த நெல்லிக்காய் சாரில் நன்றாக கலக்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கோல்டன் ரெசிபின்னு சொல்லுவாங்க கோல்டன் ரெசிபிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கலந்த அந்த நெல்லிக்காய் சாருக்கு தான் கோல்டன் ரெசிபின்னு பேர் ஸோ இந்த மாதிரி கலந்து எடுக்கக்கூடிய சாறு இருக்கு இல்லையா இந்த சாறை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அல்லது இரவு படுக்கும்போது வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோயுடைய பக்க விளைவு முக்கியமாக கண்களுடைய பாதிப்பு சிறுநீரகத்துடைய பாதிப்பு நரம்புகளுடைய பாதிப்பு இதெல்லாம் இல்லாமல் சர்க்கரை நோயும் அதோடைய பக்க விளைவுகளும் நன்றாக குறைந்து உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஸோ இதுக்கு பேர் வந்து கோல்டன் ரெசிபின் பேர் ஒரு நெல்லிக்காயுடைய சாறு மூன்று கிராம் அளவுக்கு மஞ்சள் இது ரெண்டையும் அரைத்து எடுக்கக்கூடிய கோல்டன் ரெசிபின்னு சொல்கிறது இதுதான் தான் ஸோ இதனால் சர்க்கரை நோய் உடல்ல ஏற்படுகின்ற வளர்ச்சிதை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே குணமாகறதுக்கு வராமல் தடுப்பதற்கு இந்த கோல்டன் ரெசிபி ஒரு மிகச்சிறந்த மருந்து சர்க்கரை நோய்க்கு ரெண்டு வகையான அப்ரோச் இருக்கிறத பார்க்குறோம் ஒன்று உணவு முறை கண்ட்ரோல்ல நம்ம அதை குணப்படுத்த முயற்சி செய்வது மருந்துகள் எடுத்துக்கொள்வது இன்னொன்று ஆன்டி ஆக்சிடன்ஸ் சொல்லக்கூடிய உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சர்க்கரை நோயுடைய தாக்கத்திலிருந்து குறைக்கவோ அல்லது சர்க்கரை நோயை குணப்படுத்தவோ அல்லது சர்க்கரை நோயுடைய பக்க விளைவை தவிர்ப்பதற்காகவோ நம்ம முயற்சி செய்வது ஸோ இந்த ரெண்டு வகைகள் உண்டு நம்ம இன்றைக்கு பார்த்த இந்த நெல்லிக்காய் மற்றும் மஞ்சளுடைய சாறு கலவை அப்படிங்கிறது இரண்டாவது வகை நெல்லிக்காயில் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வகையான ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் மஞ்சளில் சொல்லவே வேண்டாம் டெய்லி ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க டெய்லி ஒரு புது எலிமெண்ட் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அந்த அளவுக்கு மஞ்சளும் இருக்குது இந்த ரெண்டு உடலை பாதுகாக்கக்கூடிய ரசாயன சம்பந்தப்பட்ட ரெஜுவனேஷன் சம்பந்தப்பட்ட மூலிகைகளை ஒன்றாக சேர்க்கும்போது அது ஒரு மந்திர கரைசல் மாதிரி ஒரு மேஜிக் எலிமெண்ட் மாதிரி அது செயல்பட்டு உடலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஆயுர்வேதத்துடைய ஒரு மிக முக்கியமான கூற்று அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை உட்கொள்ளும் போது கூட ஒரு பிரச்சனை ஏற்படும் என்னன்னு கேட்டிங்கன்னா மருந்துகள் கரெக்டாக சாப்பிட்றோம் உணவுகளில் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இரவு தூக்கம் நன்றாக இருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது உட ஒரு மணி நேரமாவது நான் உடற்பயிற்சி செய்கிறேன் ஆனாலும் என்னோட சர்க்கரை உணவுக்கு முன்பு நூற்றி எண்பதும் உணவுக்கு பின்பு இருநூறுக்கு மேலவும் இருக்குது சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்னிடத்தில் கேள்வி கேட்பாங்க ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது அப்படிங்கிறது சர்க்கரையை குறைப்பதற்கான மருந்துகள் கொடுப்பது அல்ல கணையத்தை இன்னும் வேலை செய்ய வைப்பதற்கும் பேங்க்ரியாஸை பலப்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம மருந்தாக கொடுப்போம் அதுதான் மாடர்ன் மெடிசனுக்கும் ஆயுர்வேத முறையில் இந்த சர்க்கரை நோயை அணுகுவதற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் இன்றைக்கு நிறைய ஆயுர்வேத இன்டகிரேட்டட் ரிசர்ச் மாடர்ன் மெடிசனோடு சேர்ந்து பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படிம்பாங்க ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா நான் கொடுக்குற மருந்து எதுவுமே வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஷார்ட் டைமில் கண்ட்ரோல் பண்ணாது ஆனால் லாங் டைமில் எடுக்கும்போது நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் ஒரு சின்ன உதாரணம் அமெரிக்காவில் டெக்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ரெண்டு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள் அதாவது இரண்டு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து அந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியும் இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிற இரண்டாவது ஆராய்ச்சி இரண்டு ஆராய்ச்சிகளை எடுத்துக்கிட்டாங்க முதல்ல அது ரெண்டு பேராக பிரித்தாங்க நூறு பேர் கொண்ட குழுவில் மாடர்ன் மெடிசன் மட்டும் எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சி அது கூட வந்து உணவு முறைகள் சிலரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குரூப்பு இரண்டாவது குரூப்புன்னு வரும்போது சேம் விஷயங்கள் பண்ணுறாங்க மாடர்ன் மெடிசனும் எடுத்துக்கிறாங்க அது கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஒரு ஃபுட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுத்தாங்க அதே போல் இன்னொரு குரூப் இன்சுலின் டிபெண்ட் அதுவும் நூறு பேர் அதையும் ரெண்டாக பிரித்தாங்க அதில் வந்து ஒரு குரூப் ஒன்லி இன்சுலின் அது கூட உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னொரு குரூப் அது கூட சேர்த்து இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு இயற்கை முறை கரைசலை கொடுத்துட்டு ஒரு வருட காலம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன அதில் ஒரு அப்சல்யூட் பியூட்டி தெரிய வந்தது தெரியுமா அந்த இன்சுலின் இருப்பவர்களில் வெறும் இன்சுலின் மட்டும் போட்டுக்கொண்டு உணவு முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் அளவு தேவை அதிகமாகிக் கொண்டே போனதை பார்த்தாங்க ஆராய்ச்சியுடைய ஆரம்பத்தில் இருபது யூனிட் போட்டு கொண்டிருந்தவர்கள் ஆராய்ச்சி முடியும் போது இருபத்தைந்து யூனிட் அவர்களுடைய சர்க்கரையை நார்மலாக வச்சுக்க தேவைப்பட்டது ஆனால் இன்சுலின் கூட இந்த மாதிரி நெல்லிக்காய் மஞ்சள் கலந்த கலவையை சேர்த்து எடுத்துக்கொண்டவர்களுக்கு இருபது யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்சுலினோட தேவை பதினைந்து யூனிட் பதினோரு யூனிட்டு சிலருக்கெல்லாம் இன்சுலின் வெறும் இரண்டு யூனிட்டுக்கு குறையக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டதை கவனித்தாங்க அதே போல் ரெண்டு பேருடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வெறும் இன்சுலின் மட்டும் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுடைய உடலில் நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சி நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்களில் சில மாற்றங்கள் உடல் எடை அதிகரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டது ஆனா இந்த நெல்லிக்காய் கரைசல் மஞ்சள் கலந்த கலவையை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்க விளைவுகள் இல்லவே இல்லை அவர்களுடைய சுகர் முன்ன பின்ன இருந்தா கூட அவர்களுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது அதே போல் இன்சுலின் இல்லாத வெறும் அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் இயற்கை மருந்துகளோடு சேர்த்து அலோபதியை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸோ அந்த ஆராய்ச்சி முடிவில் அவங்க ரொம்ப அழகாக வெளியிட்டாங்க இயற்கை மருந்துகளை நீங்கள் சர்க்கரை நோய்க்கு மருந்தாக எடுத்துக்கொள்ளும்போது வெறும் சர்க்கரையுடைய அளவை மட்டும் வைத்து அந்த மருந்து வேலை செய்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது மிகப்பெரிய தவறு சர்க்கரை நோயோடு கூடி அந்த சர்க்கரை அளவோடு கூடி அவர்களுடைய இரத்த மண்டலம் அவர்களுடைய நரம்பு மண்டலம் அவர்களுடைய சிறுநீரக மண்டலம் அவர்களுடைய இதய மண்டலம் இதெல்லாம் எவ்வாறு வேலை செய்கிறதுன்னு பார்த்தா தான் உண்மையிலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்கிற ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க ரொம்ப அழகான ஒரு ஆய்வறிக்கை அது இதை எதற்கு நான் சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு ஆயுர்வேத மருத்துவ முறை மேலும் சித்த மருத்துவ முறை மேலும் மூலிகைகள் மேலும் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இல்லாத விஷயங்கள் நினச்சிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடியதை விட ஆயிரம் மடங்கு சயின்டிஃபிக்காக இருக்கிறது தான் ஆயுர்வேத மருத்துவமும் சித்த மருத்துவமும் ஸோ அதில் எந்த அளவும் சந்தேகமில்லை ஸோ நேர்களே இன்றைக்கு நெல்லிக்காய் மஞ்சள் நெல்லிக்காய் சாரோடு மஞ்சள் சேர்த்து கலந்து ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக ஒரு மூலிகை கரைசலாக அதை பயன்படுத்தும் போது எவ்வாறு சர்க்கரை நோய் சர்க்கரை நோயுடைய முக்கியமான பக்க விளைவுகள் குறைவதற்கும் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் மீண்டும் நாளை ஒரு மூலிகையோடு அதோட மருத்துவ குணங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்